காஞ்சிபுரம் சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் உள்ள TNPSC தேர்வு மையத்திற்கு கால தாமதமாக வந்த 100க்கும் மேற்பட்ட தேர்வர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் அவர்கள் விரக்தியில் ஹால் டிக்கெட்டுகளை கிழித்தெறிந்து சென்றனர். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் துரை வெங்கடேஷன் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம் துரை வெங்கடேஷன், என்ன நடந்தது விவரங்கள்? கண்டிப்பாக அமரும். தமிழகத்துல குரூப் ஒன் பிரிவுல 18 துணை ஆட்சியர்கள், 26 துணை காவல் கண்காணிப்பாளர்கள், 13 வணிக வரித்துறை உதவியாளர், கூட்டுறவு சங்கங்களின் துணை பதிவாளர்கள், ஊரக வளர்ச்சி உதவி இயக்குனர், மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் என மொத்தம் 92 காலி பணியிடங்களுக்கு இந்த தேர்வுகளானது நடத்தப்படுகிறது. இதற்கென 38 மைய மாவட்டங்களில் அமைக்கப்பட்டுள்ள தேர்வு மையங்கள 3,22,414 பேர் வந்து தேர்வு எழுதுறாங்க. இந்த நிலையில இந்த குரூப் ஒன் தேர்வினைகள் தான் அந்தந்த மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் மட்டுமல்லாது அருகாமையில் இருக்கக்கூடிய மாவட்டங்களை சேர்ந்த வெளி மாவட்டத்தை சேர்ந்தவர்களும் வந்து மூளை முடுக்கு கிராமங்களில் இருந்து இருசக்கர வாகனங்கள் மூலமாகவும் பேருந்துகள் மூலமாகவும் வருகின்றனர். காலை 9:30 மணி முதல் நண்பகல் 12:30 வரை நடைபெறக்கூடிய இந்த தேர்வு மையத்திற்கான தேர்வானது நடைபெறுகிறது. இந்த தேர்விற்கென 9 மணிக்கெல்லாம் தேர்வு மையத்தில் தேர்வர்கள் வந்து இருக்க வேண்டும் என்பது விதிமுறை. இந்த நிலையில காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஏலத்தூர் பகுதியில் உள்ள சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தேர்வு மையமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேர்வு மையத்தின் அருகாமையில் உள்ள ரயில்வே கேட்டானது சுமார் 15 நிமிடம் முதல் 20 நிமிடம் வரை இது போடப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தேர்வுக்கு வந்தவர்கள் தாமதமாக ஒரு சில நிமிடங்கள், அதாவது 1 நிமிடங்கள் கூட தாமதமாக வந்ததற்கு அனுமதியானது மறுக்கப்பட்டு சுமார் 100க்கும் மேற்பட்டவர்கள் அந்த தேர்வு மையத்தின் வாயிலிருந்து காத்தும் கெஞ்சியும் பார்த்தனர். ஆனாலும் கூட அவர்களுக்கு அனுமதியானது மறுக்கப்பட்டது. இதனால் ஒரு சில தேர்வர்களை வந்து மனவரத்தில கைகளில் வைத்திருந்த ஆள் டிக்கெட்டுகளை கீழ்த்தினர். மேலும் ஒரு சில தேர்வர்கள் அவர்களது பெற்றோர்களும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இரவும் பகலமாய் படுத்தவர்களாம் வீணா போனது என மனவேதனையோடு புலம்பெயே சென்ற நிலையை வந்து நம்ம பார்க்க முடிகிறது. பொதுவாகவே ஒவ்வொரு தேர்வு TNPSC தேர்வின் போதும் இத்தகைய நிகழ்வுகள் வந்து நடப்பது வாடிக்கையாக இருந்தது. அதுவும் பொதுவாக இப்ப வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து இந்த மாதிரி நிகழ்வுகள் நடப்பதை ஒட்டி இந்த தேர்வுகளின் மனநிலையானது இந்த தேர்வானது நடத்தப்படக்கூடிய இந்த TNPSC தேர்வுகளானது சற்று பல்வேறு கிராமங்களை வந்து கடந்து பேருந்துகளுக்கு தாங்கள் காத்து கொடுக்கும் நிலையானது ஏற்பட்டுள்ளதாகவும் தங்களுக்கு வந்து இந்த போதிய அந்த கால அவகாசம் வந்து கொடுக்கப்பட வேண்டும் என்பதும் அவர்களுக்கு கோரிக்கையாக இருக்கிறது. புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.